அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ஒரு ஆஃபர் வீடியோவும் ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்குங்க. நீங்க அப்கமிங் பண்ணிட்டே இருப்பீங்க. அது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஆஃபர் உங்களுக்கும் கிடைக்கணும்னா மறக்காம அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. குட் லக் டு மை கஸ்டமர்ஸ். சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலவாங்க. இந்த வீடியோ தம்ப்நெயில் பார்த்தோடனே நீங்க தெரிஞ்சுப்பீங்க என்னடா பெருசா காமிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாத்தீங்களா, இது எவ்வளோ அழகா இருக்கு. இந்த மாதிரி உங்க வீட்டிலயும் நீங்க வச்சு வளர்க்கணும்னா நான் சொல்றதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தாங்க முடியும், இல்லைனா கண்டிப்பா முடியாது. என்னென்னு சொல்லி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், பிளான்ட்டு நம்ம எந்த விதத்துலையும் எதுக்காகவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வச்சது வச்ச இடத்துல இருக்கணும். ரோஸ் பிளான்ட்டுன்னா அதுக்கு நல்லா வெயில் இருக்கிற இடமா இருக்கணும், அப்போ தான் அது நல்லா சூப்பராக க்ரோத் ஆகும். பாட்டுனா நீங்கள் வந்து வச்ச பாட்டு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு பாட்டில் வாங்கி நீங்கள் ரீபாட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ரீபாட் பண்ணிங்கன்னா அதோட ரூட் வந்து மதர் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது, செடி நல்லா க்ரோ ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே துவண்டு துவண்டு வாட ஆரம்பித்து அதுக்கப்புறம் செத்தே போயிடுங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு போய் வைக்கிற செடி வரமாட்டேந்துன்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் வந்து வாங்கின உடனே ரீபாட் பண்ணக்கூடாது. ஒன்னு நீங்க அவங்களே ரீபார்ட் பண்ணி கொடுக்க சொல்லி கேளுங்க, இல்லைன்னா நீங்க வாங்கி ஒரு 2-3 வீக்ஸ் உங்க வீட்டு கிளைமேட்டுக்கு உங்க ஊர் கிளைமேட்டுக்கு அது செட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ரீபார்ட் பண்ணணும். ஏன்னா நர்சரியிலேயே ஏன் ரீபார்ட் பண்ணி கொடுக்க சொல்றேன்னா அவங்க வந்து அவங்க கிளைமேட்டுக்கு அந்த செடி நல்லா செட்டாக இருக்கும். அவங்க வந்து வாங்கிட்டு வந்த உடனே அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க, அவங்களும் ஒரு 2-3 மாதம் அங்கேயே வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வித்தே தருவாங்க. ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். எப்படி 2-3 வீக்ஸ் வந்து நீங்கள் ஒரு இடத்துல வச்சு அதுக்கு நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி உங்கள் கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி அது மோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ரீபாட் பண்ணிக்கலாம். தேர்டு ரொம்ப ரொம்ப மெயின் வந்து வாட்டரிங். வாட்டர் எப்பப்பெல்லாம் போர் பண்ணலாம்னா நீங்கள் நினச்சப்பெல்லாம் போர் பண்ணால் செடி வராதுங்க கண்டிப்பாக. சரி, வாட்டர் எப்போ பண்ணணும்னா டெய்லி 2x பண்ணணும், அதாவது மார்னிங் அப்புறம் ஈவினிங். ரொம்ப சன்னி டைமில், அதாவது மதியம் 1 மணி 2 மணி போல தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு அப்போ தான் தண்ணி ஊற்ற முடியும்னா கண்டிப்பாக அப்போ ஊற்றுனீங்கன்னா இலையெல்லாம் உங்களுக்கு கருகி போயிடும். உங்களுக்கு நிஜமாவே சொல்கிறேங்க, குட் ரிசல்ட் கிடைக்காது. உங்களுக்கு தண்ணி ஊற்றுனது எப்படி இருக்கும்னா ரொம்ப கொல கொலன்னு ஊற்றாமல் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ட்ரெயினுக்காக நீங்கள் ஹோல்ஸ்லாம் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சொட்டுற மாதிரியும் நீங்கள் ஊற்றக்கூடாது. இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த்து வந்து மேன்யூர். என்னப்பா மேன்யூர் கொடுக்கலாம், டிஏபி அந்த மாதிரி கெமிக்கல் மேன்யூர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நர்சரியில் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையவே கிடையாது. எந்த நர்சரியிலையும் அது யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அது குட் ரிசல்ட் தரும், ஆனால் நம்ம அதை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஆர்கானிக் தாங்க நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எங்கள் நர்சரியிலலாம் நாங்கள் ஆர்கானிக் தான், பயோமிக்ஸு, ரோஸ் மிக்ஸ் இல்லைனா மண்புழு உரம் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா அது வந்து கொடுக்கும் போது என்ன சொல்லணும்னா உங்களுக்கு லேட் ரிசல்ட் வந்தாலுமே குட் ரிசல்ட்டாக இருக்கும், செடியெலாம் நல்லா வளரும். பட் கொஞ்சம் லேட் ஆகும், பரவாயில்ல. நல்ல செடி வளர்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தாலுமே பரவாயில்ல. நமக்கு தேவை நல்ல ஃப்ளவர் வைக்கணும், நல்ல பிரான்ச்சஸ் வரணும், செடி எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்கணுன்றது தாங்க. ஸோ இந்த ட்ரிக்ஸ் ஹேக்ஸ் எது வேணால் நினச்சிக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போடுவேன், நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து அவங்களுக்கு கேட்சப்பாக இருக்கும். ஸோ நான் மார்னிங் வைப்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அது எத்தனை மணிக்கு போடலாம், நான் போட்டிருக்கிறது நல்லா இருக்கா, எப்படி இன்னும் எப்படி எப்படிலாம் சேனலை இம்ப்ரூவ் பண்ணலான்னு தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.